ஹாய் என்எஸ்ஆர் ஸ்குவாட் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாடிவாசல் மூவியில் வந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். என்ன வீடியோனா, ஜேபி மூவி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். பேக் டு த வீடியோ காய்ஸ். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாடிவாசல் மூவிலேருந்து டைட்டில் லுக் டிசைன் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்து போட முடியல. எப்படியாவது இதை பற்றி பேசணும் நம்ம சேனலில், ஏன்னா கம்பேக் அப்புறம் வாடிவாசல் பற்றி நான் எதுவுமே பேசலை. ஏதாவது கண்டென்ட் வந்து மாட்டாது அப்படின்ட்டு வந்து இருந்துட்டு இருந்தேன். வாடிவாசல் பற்றி பேசுகிறதுக்கு தரமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதான் டக்குன்னு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போது வாடிவாசல் மூவிலேருந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, வாடிவாசல் மூவியோட ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு மைன்ஸ் டெலி ஃபிலிம் இவங்க தான் சைன் பண்ணி வாடிவாசல் மூவியோட ஹிந்தி டப்பிங் ரைட்ஸை வந்து வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து மெயின் மேட்ரு இல்லை. இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் த ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த வாடிவாசல் மூவி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி, பிஃபோர் த ஷூட். இன்னும் சூர்யாண்ணா வந்து வாடிவாசல் மூவிக்கு வந்து ஷூட்டிங்கும் போகல, அந்த வாடிவாசல் கெட்டப்லேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா சூர்யாண்ணா வந்து வரலை. அதுக்கு முன்னாடியே இந்த வாடிவாசல் மூவி ஒரு பெரிய ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி பேசலைன்னா எப்படி, அதனால தான் டப்புன்னு வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே வாடிவாசல் வந்து ஒரு நியூ பெஞ்ச் மார்க்கை வேறு லெவலில் வந்து கிரியேட் பண்ண போது எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் மூவிக்கு வேறு லெவல் வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வெற்றிமாறன் அண்ட் சூர்யாண்ணாவோட காம்போ எப்படி வந்து வரப்போகுது, அந்த ஜல்லிக்கட்டு சீன்ஸு அதெல்லாம் எப்படி தரமும் வந்து செதுக்கி வைக்க போகிறார் வெற்றிமாறன் சார் அப்படின்ட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் தானு சார் வாடிவாசல் படத்தை பற்றி பேசின இன்டர்வியூ ஸ்பீச்லாம் வந்து கேட்கும் போது வேற லெவல் வெறித்தனமாக இருக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருக்காரு வாடிவாசல் மேலே. வாடிவாசல் மேலே மட்டும் இல்லை, வெற்றிமாறன் சார் அண்ட் சூர்யாண்ணா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தானு சார் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து வரப்போகுது. தட்ஸ் அ வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துர் சைனிங் ஆஃப்.